தமிழக சட்டமன்ற தேர்தல் 2021 ஏப்ரல் 6, அனைவரும் வாக்களிப்பீர். உங்கள் ஓட்டு விற்பனைக்கல்ல. வாக்கை விற்காதீர். ஜனநாயகத்தை படுகுழியில் தள்ளாதீர். தமிழ் மேடை வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. டாக்டர்ஸ், வக்கீல், இந்த ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்முடைய உயிரை வந்து பாதுகாக்கக்கூடிய வல்லமை அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அதுலேயும் இந்த கொரோனா காலத்தில் டாக்டர்ஸுடைய பணி உண்மையாகவே தமிழ் மேடை அவர்களுக்காக தலை வணங்குகிறது. அவர்களுடைய பணி அளத்திற்கரியது. இப்படி உண்மையாக எத்தனையோ டாக்டர்ஸ் வக்கீல்ஸ்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காக. வேலியே பயிர மேஞ்சா, நாம் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த மருத்துவர்களில் ஒரு சிலர் போலியாக இருந்தால், ஒரு போலி மருத்துவரை பற்றியான ஒரு செய்தி தான் இன்றைக்கி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். ஓகே, உத்தரப்பிரதேச மாநிலம் ஊபின்னு சொல்லுவாங்க, அதில் சுல்தான்பூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக், அதில் வந்து பார்த்திங்கன்னா பால்த்ராய் அப்படிங்கிற ஒரு காவல் எல்லைக்குட்பட்ட சைனி அப்படிங்கிற ஒரு கிராமம், ஆக்சுவலி ஒரு குக்கிராமம் அது. இதில் சாரதா அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இயங்கிக்கிட்டு இருக்குது, ரொம்ப நாளாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை நடத்துகிற பேர் ராஜேஷ்குமார் சைனி அப்படிங்கிறவர் இதை நடத்துகிறார். ஓகேவா, இதில் ராஜேந்திரகுமார் சுக்லா அப்படிங்கிற ஒருத்தர் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி கொண்டிருக்கிறார், ஒரு உதவி மருத்துவர். இதில் செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு பேஷண்ட் வர்றாங்க, அவங்க பேர் பூனம், வயசு 35. அவங்க ஆக்சுவலி வந்து அறுவை சிகிச்சைக்காக வரலை, அவங்க வந்து மகப்பேறுக்காக வந்திருக்காங்க, டெலிவரிக்காக வந்திருக்காங்க. ஓகே, இந்த பூனமுக்கும் அவங்களுடைய அந்த குழந்தையையும் வெளியே எடுக்கக்கூடிய அந்த பணியை ராஜேந்திரகுமார் சுக்லா தான் செய்கிறார். அதாவது ஆப்ரேஷன் அவர் தான் பண்ணுறார். ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே தாய் சேய் ரெண்டு பேருமே மரணமடைந்து விடுகிறார்கள். இது குறித்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டு ராஜாராம் அப்படிங்கிற அந்த பூனத்துடைய கணவர், அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா போலீஸில் வந்து புகார் கொடுக்குறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டுடைய காவல் ஆணையர் அரவிந்த் சதுர்வேதி அவர் தலைமையில் ஒரு டீம் போட்டு ஒர்க் பண்ணும்போது தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகிறது. நண்பர்களே, கொஞ்சம் உங்களுடைய இதயத்தை, கனமான இதயத்தை தயவு செய்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் இதயம் நிச்சயமாக கணக்கும். ஏன் தெரியுமா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த ராஜேந்திரகுமார் சுக்லா வெறும் 8வது மட்டுமே படித்தவர் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு 8வது படித்தவனை கொண்டுட்டு வந்து ஒரு போலி மருத்துவராக வச்சுக்கிட்டு இந்த ராஜேஷ்குமார் சைனி அப்படிங்கிறவர் ஒரு ஹாஸ்பிட்டலையே அந்த கிராமத்தில் நடத்தி பயங்கரமாக சம்பாதிச்சிருக்கார் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் வெறும் 12வது மட்டும்தான் படித்தவர். இங்கே வேலை பார்த்துட்ருக்கிற அந்த உதவி மருத்துவர்கள் வெறும் 5வது மட்டும்தான் படித்தவங்க. மக்களுடைய அந்த படிப்பறிவில்லாத அந்த தன்மையை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா? சரி, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதை கேட்டால் ஹார்ட் அட்டாக் வந்துடும். நம்ம காலையில் ஷேவிங் பண்ணுவோம்ல, ஆண்களெல்லாம் ஷேவிங் பண்ணுவாங்க பிளேடு, அந்த பிளேடால் ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும்? இந்த பூனம் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் எப்படி பண்ணியிருக்கார் அந்த ராஜேந்திரகுமார் சுக்லா அப்படின்னா, ஷேவிங் பண்ணுற பிளேடால் அறுத்திருக்கார். தாயும் சேயும் கதறிக்கொண்டே செத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் நண்பர்களே. ஒரு ஷேவிங் பண்ணுற பிளேடால் ஒருத்தன் ஆப்ரேஷன் பண்ணுறான்னா இந்த நாடு எங்கெங்கே போய்கிட்டுருக்கு நண்பர்களே. போலி மருத்துவர்களை நிச்சயமாக நாம் ஒழிக்க வேண்டும். இன்றைக்கி அந்த தாயும் சேயும் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். ராஜேந்திரகுமார் சுக்லா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார், அவருக்கு இன்னும் நல்ல தண்டனை வழங்கப்பட வேண்டும். நண்பர்களே, இன்னும் நம்மை சுற்றி எத்தனையோ போலி மருத்துவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல மருத்துவர்களுக்கு நடுவில், எத்தனையோ ரோஜா செடிகளுக்கு நடுவில் ஒரு சில முள்ளும் இருக்கத்தானே செய்கிறது. இந்த தகவல் ஒரு அவேர்னஸ்க்காக உங்களுக்காக கொண்டு வந்து சொன்னேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.